வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வீடியோவில் லைவ்ல நடந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். காலையிலே நம்ம பார்க்கும்போது லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல கதிர் கிட்ட அந்த லாக்கை கொடுத்துருக்குறாங்க. கதிர் வந்து தனாவை பிடிச்சிட்டு இருந்தார். அவங்க வந்து விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்ற நேரம் கேட்குறாங்க, ஆனால் விடலை. ஸோ லாக் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சோம். அப்போ தான் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டுது, அமுதவாணன் கீழே இறங்குங்க அப்படின்னு. எது கீழே இறங்கணுமா, எங்க இருக்காருன்னு பார்த்தா தலைவன் கார்டன் ஏரியால வந்து மேலே கூரையர் செட் இருக்கு இல்லை, அது மேலே ஏறி உட்காந்துருக்குற அப்படி. அப்புறமா தான் அசீமை வேற சொன்னார் பிக் பாஸ், அசீம் போயிட்டு பாதுகாப்பாக இறக்கி விடுங்க அவர் அப்படின்னு. அப்புறம் தான் அங்கே என்ன பண்ணார், கதிர் வந்து தனலட்சுமியை விட்டுட்டு நேராக வெளியே வந்தார். வந்து நின்றுக்கிட்டு இறங்க இறங்கன்னா கதிர் அங்கேயே உட்காந்துட்டார். நீ இறங்கினாதான் இறங்கினா நான் அப்படியே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நீ போனாதானே இறங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படி ரொம்ப நேரமா. இப்போ பிக் பாஸ் மூணாவது முறையாக வான் பண்ணுறாரு, அது ஆல்ரெடி வளைஞ்சு போயிருக்கு அமுதவாணன், இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கதிர் கொஞ்சம் தள்ளிப்போ கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசி அப்புறம் தள்ள வச்சுட்டு குச்சிட்டு ஓடின. அப்படி கதிர் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக ஓடக்கூடியவர், நிறைய டாஸ்கில் பார்த்துருக்கோம், பொம்மை டாஸ்க்லேருந்து பார்த்துட்ருக்குறோம். அமுதவாணன் மட்டும் வேகமாக ஓடுறவர் இல்லை, நேற்று ஓடுங்க நான் திரும்பி பிடிச்சிருவேன் அப்படின்லாம் எல்லார்ட்டே சொல்லிட்டு உதாரவிட்டுருந்தார்ல, இப்போ குதிச்சுட்டு ஓடுறாரு. ஆனால் கதிர் வந்து பிடிச்சிட்டாரு, வெரைட்டி பிடிச்சாச்சு. ஸோ பிடிச்சதும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், பெல்ட்டை பிடிச்சிட்டார். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் பார்த்தீங்கன்னா கதிரோடைய கையை பிடிச்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலே தெரிஞ்சுது. நேற்று அந்த டாஸ்கில் அசீம் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பண்ணார்ல, கதிரை கீழே தள்ளி விட்டார்ல, அதே போல தான் இப்போயும் கதிர் அப்படி ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷிவினை கூப்பிட்டு அவங்ககிட்டையும் லாக்கை கொடுத்து அமிச்சாரு. கதிர்க்கு அப்புறம் ஷிவின், பிக் பாஸ் ஏதோ இன்டெரக்டாக மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஷிவின் வராங்க, ஷிவின் வந்து மணியை வந்து விரட்டி பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மணிகண்டனை விரட்டுறாங்க, மணியை சுற்றி சுற்றி ஓடிட்டு இருந்தவர் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, இவங்க பிடிச்சதும் அவரும் பயங்கரமாக ரஃபாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷிவினுடைய கையெல்லாம் பிடிச்சி, இது ஃபிசிக்கல் டாஸ்க்கு, அது இல்லாமல் ஷிவின் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துட்டாங்க, அதை கம்ப்ளைண்ட்லாம் வைக்கல. இங்கே கதிரும் வைக்க முடியாதுன்னு வச்சிங்களேன், இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் வெரைட்டி பிடிக்க முடிஞ்சா பிடிங்க பூட்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இவங்க தற்காத்துக்கிறதுக்காக இவங்களும் ஓடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இதில் கம்ப்ளைண்ட்டை வைக்க முடியாது. ஸோ அந்த பக்கம் கதிர் கஷ்டப்பட்டுருக்கிற அமுதவாணன் கிட்டே, இந்த பக்கம் ஷிவின். இங்கே மணிகண்டன் என்ன பண்ணிட்டார், இன்னும் அடுத்த லெவலில் யோசிச்சு ஷிவின் எடுத்துகிட்டு வந்த பூட்டை ஷிவினுக்கே மாட்டி விட்டார். ஒரு பூட்டை இன்னொரு பூட்டை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி கையில் கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களே வந்து கேமரா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, பிக் பாஸ் நான் ஆட்டத்துலேருந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் கதிர் கையே பிடிச்சிட்டு இருந்தார்ல, ஒரு வழியாக எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது கதிர் பெல்ட்டை பிடிச்சிட்டாரு. ஸோ பெல்ட்டு பிஞ்சிடுச்சு, ஒரு சின்ன துண்டு பார்த்தீங்கன்னா கதிர் கையில் இருக்குது, அமுதவாணன் கிட்ட மிச்சம் இருக்குது. இவர் ஓடிட்டார் மிச்சத்தோட, ஆனால் பெல்ட்டு மாட்டினா பெல்ட்டில் போட்டுடலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கு, நிறைய பேர் போட்டிருக்காங்க, குயின்சிக்கு போட்டாங்க, கதிர் இவருக்கு விக்ரமனுக்கும் ஜனனி அப்படி தான் போட்டாங்க. ஸோ அப்புறம் அவரும் அந்த பெல்ட்டில் போட்டார். ஸோ அமுதவாணன் அவுட்டாங்க. இப்போ இதை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஷிவின் வந்து தனலட்சுமியை லாக் பண்ணியிருக்காருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை ஒன்று போயிருக்கு, அதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், லைவ் கட் ஆகிடுச்சு அந்த டைமில் நமக்கு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி பயங்கர டஃப்பாக போச்சு, அமுதவாணன் வந்து சொல்லிட்டுருக்காரு, நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடுனீங்கள வேறு லெவலில் இருந்துச்சு. மற்றவங்களாம் சொல்லுவாங்க, மற்றவங்க அது வேறு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நீங்கள் அப்படி தான் விளையாடணும், டஃப்பாக விளையாடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. தனலட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஷிவின் கதிர் ரெண்டு பேரும் என்னை கார்னர் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் வந்து ரொம்ப அங்கே ரைஸ் ஆனேன் ஷிவினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அடிக்கிற லெவலில் போகிறேன் அப்படின்னு, நான் எதுவுமே காதில் வாங்கலை, ஏன்னா இவங்க இப்படி தான் உசுப்பேத்தி விடுவாங்க, நாங்கள் ரெண்டு பேர் தானே மோதிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் வேறு சொல்லிட்டுருந்தாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அதாவது ஷிவின்கிட்ட வந்து கேட்டாங்களாம் எதுக்கு லாக் பண்ணுற அப்படின்னு, அவங்க சொன்னாங்களாம் உனக்கு பம்பர் ப்ரைஸ் கிடைக்க வேணாம் லாக் பண்ணுறேன்னு. அதனால வந்து இவங்க லாக் பண்ணி முடிச்சதும் இவங்க சொல்கிறாங்க கதிர் போயிட்டு அப்புறம் ஷிவினை லாக் பண்ணிட்டாராம். இப்போ ஷிவினுக்கு பற்றியா எக்ஸ்ட்ரா பூட்டு வந்துருச்சு. ஸோ ஷிவினுக்கு வந்து அது கிடைக்காது, அவள் எனக்கு கிடைக்கூடாதுன்னு நினச்சால அது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல, ஜனனி அதுக்கு சொல்லிட்டுருக்குறாங்க அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு. இந்த மொட்டை மாடி கல்பனா கிட்ட நம்ம கேட்க விரும்புறது என்னன்னா, அதாவது தனலட்சுமி கிட்ட, அதாவது எப்படி தான் ஜெயிக்கணும்னு விளையாடணுமா, மற்றவங்க தோக்கணும் அப்படின்னு நினச்சி விளையாடக்கூடாதான். இப்போ இந்த கல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ரியாக்டர் சேரில் வந்து உட்காந்தாங்க ஏழேனா, அதில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும் போது அசீம் வாண்டடாக வந்து முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருந்தார், என் கல் வேணால் எடுத்துக்கிறதுண்ணா, நீ கேவலமாக விளையாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா தண்ணா கல் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க வரும்போது அசீமண்ணா உங்கள் கல் வேணா, எனக்கு விக்ரம் கல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வாங்கிட்டு போன இந்த மொட்டை மாடி கல்பனா இப்போ உருட்டுறாங்க. தான் ஜெயிக்கணும்னு தான் விளையாடணும், மற்றவங்க தோக்கணும்னு விளையாடக்கூடாது அப்படி வந்து ஷிவின் விளையாடினா, அதனால தான் கடைசியில் கதிரே வந்து
லாக் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்லாம் வேற உருட்டி இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தனலட்சுமி வேற யாரும் கிடையாது, ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் அசீம் தான். ஸோ அதனால இவங்க எல்லா தப்பும் பண்ணுவாங்க, ஆனால் மற்றவங்க மேலே பழைய போடுவாங்க. இன்னொன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஜனனி கூட உட்காந்து இதே தான் பேசுகிறாங்க, யாரை பெஸ்ட்டு ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டுனா நான் வந்து மணிகண்டன் அமுதவாணனை சொல்வேன் அப்படின்னு ஓப்பனாக ஆப்ஷனை வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க முன்னாடி மைனா கேப்டன் ஆனப்போ இவங்க முன்னாடியே வந்து டீம் எல்லாம் பிரிச்சுடுறாங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வரையும் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணாங்கள்ல, அப்போ நீங்கள் முன்னாடியே பெஸ்ட்டு ஒஸ்ட்டை முடிவு பண்ணிடுவீங்களா கூடி பேசி, இது தப்பு இல்லையா, மொட்டை மாடி கல்பனா அந்த பக்கம் பண்ணால் மட்டும் தப்புங்கிற அதே தப்பை நீ பண்ணுறியே, இது ஓவராக தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்கணும் தோணுச்சு. இதில் அவங்களுக்கும் ஒரு கணிப்பு இருக்குது, இந்த வாரம் வந்து குயின்சி தான் வெளியே போக போகிறாங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் அது. இதில் கதிர் அண்ட் குயின்சி இவங்க ரெண்டு பேரில் தான் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கெஸ் வேற பண்ணுறாங்க. ரஷிதாலாம் போக வாய்ப்பே கிடையாது, ரஷிதா வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்னு சொல்கிறாரு. இவங்க அதை இன்னும் உறுதிப்படுத்துகிறாங்க, ரஷிதாலாம் போக வாய்ப்பே கிடையாதுங்க, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்க பயங்கரமாக சேஃபாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க வேற என்னலாம் அப்படின்னு எதை சொல்ல வந்தாங்க, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க என்னன்னு தெரியல. ரஷிதா இப்போ நாமினேஷன் ஃப்ரீயாக வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோன்ஸ் இதில். ஸோ அதனால தான் வந்து அதை பற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியுது, இவங்க பேசுகிறத வச்சு நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். அப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஜனனி அமுதவாணன் வந்து கலாச்சிருக்கு அப்படி ஜனனி நீ கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜனனி வந்து ஒரு கம்பாரிசன் எடுத்துகிட்டு வராங்க. ராபர்ட் மாஸ்டருக்கு முன்னாடி இவங்க சாந்தி அக்கா போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் கேப்டனாக ஜெயிச்சிருந்தாங்க, ஆனால் அவங்க போக வேண்டியதாக போச்சு. போகும்போது என்ன பண்ணாங்க, கேப்டன்சியை வந்து குயின்சிக்கு விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் மாஸ்டர் 400 பாயிண்ட் ஜெயிச்சிருந்தார், அவர் போகும்போது அந்த பாயிண்ட் வீணாக போச்சு, யாருக்கும் கொடுக்காமல் போயிட்டார். அதே போல் இப்போ ரஷிதா வெளியே போனால் அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வேற ஒருத்தர் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் போகலாம் இல்லை அப்படின்றது அந்த பாயிண்ட்டை தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இன்டெரக்டாக ரஷிதா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே எதிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சிக்கிறாங்க, ஆனால் பயங்கரமான கடுப்பு இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் நினைக்கிறேன். இப்போ ரஷிதா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க காலைல பாத்திரம் தேய்க்கும்போது, இங்கே கிளீனிங் டீமுக்கு வந்து வேலையே வைக்காமல் போயிட்டீங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செட்டு உள்ளே போட்டாங்களே அவங்களே வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, வேலை கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜனனி வந்து வேற இடத்துல சொல்கிறாங்க, ரஷிதா பாரு வேணும்னே வந்து தான் வேலை செய்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதில் நான் போனாலும் சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு போனால் ஃப்ளைட்டை பார்த்து டாடா காட்டுங்க அமுது அப்படின்லாம் வேற சொல்ல, அமுது அண்ணன் அதுக்கு மேலே அப்படியெல்லாம் அவசரப்பட்டு போகாத, போனால் திரும்பி வர முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போ செட் பண்ணிட்டு போனுங்கிறாரு. என்னத்தை செட் பண்ண சொல்கிறாரு தெரியல, எல்லாத்தையும் செட் பண்ணிவிடு லைஃப்க்கு ஃப்யூச்சருக்கு அப்புறமா நீ போ அப்படின்ட்டு இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராங்க, என்னென்னா இவங்க என்னை நாமினேட் பண்ணுவாங்க இப்போ சண்டை நடந்துச்சுல அப்படின்றாங்க, அந்த சண்டையை தான் பார்க்காம விட்டும் கன்ஃபார்மாக அந்த கிளிப்பு கிடைக்கும் ட்விட்டரில் அப்படின்னு நினைக்கிறேன். ஷிவினோட வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துச்சுல, இதையே காரணமாக வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காட்டு மிராண்டித்தனமாக விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு குத்துவாங்க அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணாலும் இனிமேல் நான் காதலை வாங்க மாட்டேன், அதனால தான் பாருங்கள் அங்கே காதலை வாங்காமல் பண்ணுறது அப்படின்றாங்க. அங்கேருந்து சொன்னாங்கன்னா கொஞ்சமாவது வாங்கணும், என்னடா அவங்க சொல்கிறது கரெக்டாக நம்ம செய்கிறது அதே போல் தான் இருக்குதா இல்லை வேறு மாதிரி இருக்கா வேணும்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்கணும், யோசிச்சாண்ணும். அவங்க சொன்னால் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் உருட்டக்கூடாது. ஸோ உருட்டுனா கன்ஃபார்மாக ரோஸ்ட் தான் இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜே அப்படிங்கிறதுனால கமல் சாரும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டே வந்தார், இனியும் போக போக அப்படிலாம் விட மாட்டாங்க, இனி கேம் டஃப்பாகும், வாயை வச்சுட்டு சும்மா மொட்டை மாடி கல்பனா அப்படின்னு நமக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஷிவின் தனலட்சுமி இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.